வெண்பொங்கல் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, 1 கப் அளவுக்கு பச்சரிசி, 1/2 கப் அளவுக்கு சிறுபருப்பு. சிறுபருப்பை வந்து அதோடய வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அரிசியும் பருப்பையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு குக்கரில் வேக வச்சுக்கலாம். இதோட மற்ற தேவையான பொருள் என்னென்னா, 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, அதை வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. நான் காரத்துக்கு வந்து இஞ்சியும் மிளகும் தான் சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு 6 லிருந்து 8 வரைக்கும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதோட 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய், அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பும் தண்ணியும் தான். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ இதெல்லாம் வச்சு எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். இப்போ சிறுபருப்பு வறுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சிறுபருப்பு அதில் போட்டுட்டு அதோடய வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பருப்போட வாசனை வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பருப்பையும் அரிசியும் சேர்த்து கழுவி நம்ம குக்கரில் போட்டு இப்போ வேக வச்சுக்கலாம். அரிசியும் பருப்பும் சேர்த்து மொத்தம் 1/2 கப் அளவு, 1/2 கப்புக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வேக வச்சிடலாம். இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 5 விசில் வர வரைக்கும் இதை வேக வச்சிடலாம். 5 விசில் வர வரைக்கும் விட்டு ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சாதம் நல்லா வெந்திருக்கு, நல்லா குழஞ்சி போயிருக்கு. இப்படி குழையலைன்னா ஒரு தடவை நல்லா இப்படி கரண்டிச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் நெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. சாதம் எதுவுமே அடி பிடிக்கலை, நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை தாளிச்சு கொட்டிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடானதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா இப்போ நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரியட்டும். ஜீரகம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மிளகும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா இதோட ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டு கூட இதோட சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வறுத்தெடுத்துக்கோங்க. இதோட முந்திரியும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் கருவேப்பிலை கூட இதில் சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது பொங்கலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சிறுபருப்பு சாம்பார் இல்லாட்டினா தேங்காய் சட்னி எல்லாம் பெஸ்ட்டு காம்பினேஷன் இதுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் கலைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.